டென் மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப இதுவாக இருந்தது. என்னடா இவன் அப்போ நம்ம சினிமா பார்க்குற தரம் குறைஞ்சி போச்சா நம்ம மக்களிடையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புது கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி இந்த படத்தையும் அவனுக்கு ஆதரிக்கிங்கன்னா இப்போ வேறு எந்த படத்தை போய் ஆதரிச்சிட போகிறாங்க அப்படின்றத பெரிய வருத்தமாக தான் பார்த்தேன் நான் ஸ்டார்டிங்கில். இல்லைண்ணா இப்போ வந்து இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, அது எதனால அப்படின்னு நினைக்கிறேன். அது தெரியலங்களே என்னன்னு தெரியாது. வரணும், அது வந்து இது பண்ணணும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காரு, நல்லா யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அது வந்து பார்க்கணும், மக்கள் வரணும். ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு, இன்னொருத்தரும் சொல்லியிருப்பாரு, ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், கமல் ஃபேனாக ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சண்டை போடுவோம் யாரும். ஆனால் அதில் நானும் இருப்பேன், அதில் நானும் அவங்ககிட்ட சண்டை போட்டேன்னா அது நான் தான் ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் ஃபேனாக இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் கடவுள் ஆண்டவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காலத்து மக்கள் அப்படி நம்ம வே ஆஃப் திங்கிங் நமக்கு மாறிடுச்சு இல்லையா. நம்ம வந்து கொஞ்சம் ஹாரராக அந்த மாதிரியான படங்கள் வந்து அப்போது பெருசாக கிடையாது, ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய மூவிஸ் அந்த பக்கம் அப்போலாம் இருந்துச்சு. இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பார்க்குறாங்க, அவங்களுடைய டேஸ்ட் வந்து மாறி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் ரீசனாக இருக்கும் எனக்கு. படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா விஜய்குமாரோட நந்துவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அது அதான் கல்ட்டு சினிமா தானே, 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு தானே தெரிய வருது ஒரு ஒரு படமும் அப்படி தானே. ஆழவன் தான் படத்துக்கு வந்திருந்தேன். அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் செம்மையாக இருந்தது. ஆண்டவரை பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ வந்தேன், பார்த்தேன், அவர் தரிசனம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஐயோ அதுவும் நான் முக்கியமாக நந்து கேரக்டர் வந்தப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே எழுந்து நின்று கை தட்டி ஆரவாரம் பண்ணி ஒரே குஷியாகிட்டேன். அது தியேட்டரில் ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப இதுவாக இருந்தது. என்னடா இவன் அப்போ நம்ம சினிமா பார்க்குற தரம் குறைஞ்சி போச்சா நம்ம மக்களிடையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புது கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி இந்த படத்தையும் அவனுக்கு ஆதரிக்கிங்கன்னா இப்போ வேறு எந்த படத்தை போய் ஆதரிச்சிட போகிறாங்க அப்படின்றத பெரிய வருத்தமாக தான் பார்த்தேன் நான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நான் நந்து கேரக்டர் வந்தவனே சரிப்போ அவனுக்கு கிடைக்கிறானுங்க, நம்ம வந்திருக்கோம், சும்மா நம்ம மஜா பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் சும்மா ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் தனியாக தான் வந்தேன் ஆக்சுவலாக. ஆமாண்ணா இப்பயும் அப்படிதானே இருக்கு. இல்லை அதுதான் இவன் நம்ம பசங்க எல்லாமே இப்போ மசாலா ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் படம் அந்த மாதிரிக்கு போயிட்டானுங்க. ஸோ அது திரும்பவும் வரணும். இந்த மாதிரி படம்லாம் என்கரேஜ் பண்ணணும் அவனுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படம் இது, வந்து பார்த்தானுங்கன்னா உண்மையிலே அவனுங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுதான் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும், இவங்களுக்கு புரியாது தான். பட் இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பொறுமைன்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது இஷ்டத்துக்கு ஒரு மசாலா வேணும், ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு டைலாக் கண்டினியூஸாக ஒரு படத்தில் ஒரு சீன் இருந்ததுன்னா என்னடா அவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பி இவனுங்க பேச ஆரம்பிச்சிடறானுங்க. தியேட்டரில் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடறானுங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் பசங்க, இந்த காலத்து பசங்க. வந்து பொறுமையாக பார்த்தாலும் இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக ஓடும் நல்லா. இந்த மாதிரி புது ஜேர்னரும் க்ரியேட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி சிசோஃபினிக்ன்றத எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு தமிழில். இங்கே ஹாலிவுட்லாம் நிறையா சைலன்ஸ் ஆஃப் த லாம்ஸ், கேனிபல்லு அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் பட் இங்கே ரொம்ப கம்மி தான். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி கம்மியாக வர படம் கொஞ்சமாச்சு என்கரேஜ் ஆகுது பண்ணலாம் அட்லீஸ்ட். ஓகேங்களா, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மற்றபடி இது பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் வாங்க வந்து பாருங்கள், ஒரு என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நியூ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த வாரம் ஃப்ளட்டு தான் கரெக்ட் தான், அது முடியலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் வந்து பாருங்கள். ஓகே, நிறைய சீன் கட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா 3 ஹவர்ஸ் மூவி, ஆனால் இப்போ 2 ஹவர்ஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ பார்த்தீங்களா போகிறான்? ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போ பார்க்கலன்னா நான் லேட்டாக நான் டிவியில் இல்லை டவுன்லோட் பண்ணி தான் நான் பார்த்தேன். நான் இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறதுனால ஸோ ஒரு ஹைப்பில் தான் வந்தேன். படம் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அந்த இது கிடச்சிதா இல்லை? அது லைட்டாக கொஞ்சம் கட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நான் வந்து பார்க்கும்போது ஆனால் கட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அவ்வளோவா. நான் புதுசாக வந்து பார்க்குறவங்களாம் வந்துட்டு கட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம், ரிலீஸ்னால கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். இப்போ நான் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் நான் பார்க்கல. இந்த இப்போ வந்து எனக்கு வந்து புது படம் பார்த்த மாதிரி உனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு ஒரு இதுவாக இருக்கட்டும், ரொம்ப வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. படம் பார்க்கும் பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டு ரேஞ்சில் தான் பண்ணியிருக்காரு படமே. அந்த வந்து அந்த மாதிரி இருக்குது. அதாவது வந்து இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தால் நல்லாயிருக்கு சார். அந்த பழைய படமெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா முத்து வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் அஜித் சார், அதுவும்
நான் ரிலீஸ் அன்றைக்கே பார்த்துட்டேன். இந்த படம் வந்து அப்போ நான் பார்க்கல. இன்றைக்கி தான் வந்து ரொம்ப ஒரு புதுப்படம் ரிலீஸ் பண்ணால் கமல் சார் நடித்து புதுப்படம் ரிலீஸ் ஆனால் எந்த ஆர்வமோ அந்த ஆர்வம் உட்காந்து நான் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டர் வந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப வந்து உழைச்சிருக்கார் அவர். கதை திரை கதை வசனம் எல்லாமே அவர் தான். உண்மையிலே வந்து அந்த முட்டை இது வந்து சூப்பராக பண்ணியிருக்கு. ரொம்ப இதுவாக இருக்குது சாங்கு. அந்த அந்த கடவுள் பாதி மாரிக்கும் போது அது வந்து ரொம்ப கம்போசிங் பண்ணி அழகாக பண்ணார். அதே மாதிரி ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அது ரசிகர்கள் எந்த நேரத்தில் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சார். அது இப்போ அந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். ஏன்னா ஒரு வில்லன் வந்து உடம்பு ஏற்றி அது ஒரு இதுவாக பண்ணார். அப்புறம் ஹீரோவுக்கு வந்து நார்மலாக பண்ணியிருக்காரு. அப்போ நல்லா வரவேற்பு இருந்தது. அது என்னன்னு தெரியல. அது அப்படியே இதுவாக இருக்குது. ஆனால் இந்த டைம்லையாவது வந்து ரசிகர்கள் வந்து அப்போ ரசிகர்கள் சொல்கிறோம் இப்போ ரசிகர்கள் சொல்கிற வந்து படத்தை பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அந்த உழைப்புக்கு ஒரு இது கொடுத்தா நல்லாயிருக்கும். அது எப்போவுமே அவர் வந்து அட்வான்ஸாக தான் இது பண்ணுவார். இப்போ என்ன இப்போ யோசிச்சு என்ன யோசனை பண்ணி வித்தியாசமாக பண்ணுறாங்களோ அவர் அன்றைக்கே அவர் பண்ணிட்டார். அதாவது வந்து இப்போ பண்ண வேண்டிய அது அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார். அவர் எப்பவுமே அட்வான்ஸாக தான் இருப்பார். நம்ம தமிழ் சினிமா கடிச்ச உலக நாயகன் நம்ம வந்து பெரிய கிஃப்ட். படத்தை பற்றி சிம்பிளாக சொன்னோன்னா விஜய்குமாரோட நந்துவோட கேரக்டரே எனக்கு ரொம்ப சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அந்த கார்ட்டூன் சீன்ஸ் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடல்ட்டு அப்படின்றதோட எனக்கு அடல்ட் சீன்ஸ் எதுவும் தெரியல. நல்லா இருந்தது படம் கண்டிப்பாக. நான் தான் ஒரு டீனேஜுக்கு முன்னாடி ஒரு 15 அதுக்கு முன்னாடி அப்போ பார்த்தது ஒரு அப்படி பார்த்துருப்பேன். இப்போ குறைச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் அன்கட் வெர்ஷன் நல்லா இருந்திருக்கும். இன்னும் அன்கட் வெர்ஷன் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு அப்போ பார்த்தப்போ அப்போ பார்த்த இதுவும் இப்போ பார்த்ததும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்காமா. நல்லா இருந்தது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அந்த ஒரு மைன்யூட்டாக இருந்தது. ஒரு எஸ் எஃபெக்ட்ஸும் தனித்தனியாக தெரிஞ்சது. இல்லை ஆக்சுவலி அந்த படம் பார்க்கல, சும்மா அந்த ரீல்ஸு அப்படி பார்த்தது தான். அது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, ஆள வந்தான் படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரிவ்யூஸ்லாம் கேட்டிருக்கோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்தது தான். ஸோ அன்அக்செப்டட் தான். இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க, அப்போவே இந்த இப்படியான ஒரு படம் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தியேட்டரில் பார்க்குறப்ப எப்படி போகுது? ஆக்சுவலி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான மூவி. ஸோ அதுக்கு தானே நம்ம படம் பார்க்க வரோம். இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. 100% ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஸோ அந்த காலத்து மக்கள் அப்படி நம்ம வே ஆஃப் திங்கிங் நமக்கு மாறிடுச்சு இல்லையா. நம்ம வந்து கொஞ்சம் ஹாரராக அந்த மாதிரியான படங்கள் வந்து அப்போது பெருசாக கிடையாது. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய மூவிஸ் அந்த பக்கம் அப்போலாம் இருந்துச்சு. இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் படம் பார்க்குறாங்க, அவங்களுடைய டேஸ்ட் வந்து மாறி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் ரீசனாக இருக்கும் எனக்கு. கமல் சார் படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், படம் எவ்வளோ எப்படி இருக்குது டெக்னிக்கலாக தியேட்டரில் கண்டிப்பாக. ஆ ஓகே, கார்ட்டூன்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கூட ரீசெண்ட் டைம்ஸில் கூட சில படங்கள் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கார்ட்டூன்ஸ்லாம். ஸோ அது வந்து அப்போவே இருந்துச்சு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து ஓகே அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலது அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து முத்து ஆள வந்த ரெண்டு படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த படம் பார்த்து சூஸ் பண்ணதுக்கான காரணம்? இல்லை, அளவந்தான் வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு படம். நம்ம யூடியூப்ஸில் கூட இருக்குது, அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு நல்ல படம் இல்லையா. ஸோ நல்ல படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான்.